நாணயம் அப்படின்றது எங்க எழுதிக்கோ, அடுக்குல எழுதிக்கோ. இப்ப கூறுவெளி, கூறுவெளியின் எண்ணிக்கை என்னடாக்கன்னா, கூறுவெளியின் எண்ணிக்கை என்ன ஆஃப் ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்கு மூணு அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் டு எட்டு. சரி, என்ன ஆஃப் ஈக்குவல் எழுதிட்டோம், கூறுவெளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே இது முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன், நான் கொடுத்துருக்கிறேன்னா கொடுக்கலையா, ஹெச்சு டி முதல் ஒரு நாணயத்துக்கு, அப்புறம் அடுத்தது ரெண்டாவது நாணயத்துக்கு. அப்ப என்ன ஆகும், பிரியும். இது புரியுதாடாக்கா, இது என்ன ஆகும், பிரியும். அப்ப இங்க என்ன வரும், ஹெச்சு டி, இதுல என்ன வரணும், ஹெச்சு டி. சரியாடாக்கா, ரெண்டு நாணயமா, அப்ப மூன்று நாணயம்ன்றாங்க. அப்ப மறுபடியும் என்ன போட்டுக்கணும் நம்ம இங்க, ஹெச்சு டி. இங்க என்ன போட்டுக்கணும் அடுத்தது, ஹெச்சு டி. மறுபடியும் இங்க என்ன போட்டுக்கணும், ஹெச்சு டி. மறுபடியும் இங்க என்ன போட்டுக்கணும், ஹெச் டி. இவ்வளவுதான் டிகன். இப்ப இதை இங்க எழுத போறோம், புரியுதா? எஸ் ஈக்குவல் டு, நல்ல கவனிங்க, ஹெச் 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 இப்படி போகுது. கரெக்டா கரெக்டா, கரெக்ட் இல்லையா, ரைட் அடிக்கணும். ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டிருந்தா அழகா ஒரு இது, ஹெச் ஹெச் ஹெச். இதை பார்த்து இதை வச்சு எழுதணும்னாலும் எழுதலாம், இல்ல நான் ஒரு டெக்னிக் அப்புறம் சொல்லித்தரேன், அதையும் எழுதலாம். அடுத்து என்ன பண்ணலாம், ஹெச் ஹெச் டி. எங்க போறோம், ஹெச்சு ஹெச்சு டி. இந்த ஹெச்சு வரணும் இங்க கண்டிப்பா, இந்த ஹெச் ஹெச் வந்து எத்தனை தடவை வரணும், ரெண்டு தடவைக்கு வரணும். அப்ப ஹெச்சு ஹெச்சு ஹெச்சு, அடுத்த ஹெச்சு ஹெச்சு டி. அடுத்தது நல்லா கவனி, இது இது முடிஞ்சிருச்சா, இது முடிஞ்சிருச்சா முடியலையா? அப்ப அடுத்தது ஹெச்சு டி ஹெச், இல்லாட்டி ஹெச்சு டி டி, எப்படி வேணாலும் போலாம். முதல்ல இப்படி கூட எடுத்துக்கலாம், என்னது ஹெச்சு டி டி. அடுத்த என்ன வருது, ஹெச்சு அடுத்தது அதே மாதிரி, அடுத்த என்னது, இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது டி டி டி, கடைசி எழுதுனா எழுதுறோம், ஒண்ணு தப்பு இல்ல, டி டி ஹெச் டிடிஹெச். இப்ப இந்த மர வரைபடம் போட்டு எழுதுறதுனால எழுதலாம், இல்லாட்டி இன்னொரு முறை இருக்கு, அல்லது எஸ் ஈக்குவல் டு, இங்க பாரு மூணு மூணு தலை, அடுத்த எத்தனை தலை, ரெண்டு தலை, அப்ப ஒரு பூ இருந்துருது. அடுத்த என்னது, ஒரு தலை ஒரு ஹெட், அடுத்த ரெண்டு என்னது, அப்ப டெய்ல் டெய்லு டெய்ல். புரியுதாடிக்கணும், மூணு ரெண்டு ஒண்ணுன்னு சுருக்கிற. அடுத்த இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்க, ஒரு பார்டர் மாதிரி எழுதிட்டு நடுவில் என்ன வரும், ஹெச். அதே மாதிரி டி 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 எழுதலாமா, டி டி டி, மூணு டி ஆயிடுச்சு. அடுத்தது என்னது, ரெண்டு, அப்ப இங்க என்ன வந்துடும், ஹெச். அடுத்து என்னது, ஒரு டி, அப்ப இது ரெண்டு என்ன வந்துடும், ஹெச். அடுத்து இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், பார்டர் கட்டிக்கலாமா, நல்லா சொல்ற முயற்சி செய்யற குழந்தைக்காக. அதனால எப்படி வேணாலும் எழுது, ஆக மொத்தத்துல எத்தனை வரணும், என்ன ஆஃப் எட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அனைத்தும் தலையாக கிடைக்க. அப்ப ஏ ஈக்குவல் டு, நீ முறையா இதுனா எப்படி, ஏ என்பது அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, ஏ என்னது, அனைத்தும் தலை, அனைத்தும் தலை என்க. சும்மா ஷார்ட்டா நான் எழுதுறேன், நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா எழுதிக்கும். அப்ப ஏ ஈக்குவல் டு அனைத்தும் தலை அப்படின்னா எப்படி கண்ண, இந்த பாருங்க, இதுதான் கரெக்டா, கரெக்டா கரெக்ட் இல்லையா? அப்ப ஹெச் ஹெச் ஹெச். அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னடி கண்ண, ஒன்னு, ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ divided by n of s equal to n of n அடிக்கணும் 1, n of s என்னடாக்கணும் 8, அப்ப 1/8 எளிய வடிவுல தான அடிக்கணும் இருக்குது. இது என்னது, ஃபர்ஸ்ட் கணக்கு, சரியா? இப்ப அடுத்து அடுத்த கலர் எடுத்துக்கிறேன், நீங்க பரீட்சையில ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும், சரியா? அடுத்தது அடிக்கணும் b, B என்பது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க, ரெண்டாவது கணம் B ஈக்குவல் டு என்னது, குறைந்தபட்சம் ஒரு பூ, ஒரு பூ என்க, ரைட்டாடா கண்ணா? இப்ப குறைந்தபட்சம்னா பாரு, நம்ம சொல்லுமே குறைஞ்சபட்சம் ஒரு சாக்லேட் கொடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஒரு சாக்லேட் இல்லாட்டி அதுக்கு மேல குறைஞ்சபட்சம் ஒன்னாவது கொடு, குறைஞ்சபட்சம் ஒன்னாவது இருக்கணும் அப்படின்றோம்ல. அப்ப அந்த குறைந்தபட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணுன்றது கண்டிப்பா இருக்கணும், அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க அது எவ்வளவு வரும், மூணு வரைக்கும் வரும். இப்ப குறைந்தது ஒரு பூ, அப்ப நல்லா கவனி, முத ஒரு பூ எல்லாம் எது எதுன்னு பாருதா, ஒண்ணு ரெண்டு, ஒரு பூ வந்துருச்சா, வேற மூணு, ஒரு பூ எடுத்தாமா அடுத்த ரெண்டு பூ வரும், ரைட்டா ரைட் இல்லையா, எது இது இது இது, அடுத்தது மூணு பூ வரும், எது மட்டும் வராது, இந்த மூணு தலை மட்டும் வராது, புரியுதடிக்கண்ண. அப்ப பி ஈக்குவல் டு இந்த வச்சு வச்சு விட்டுட்டு மத்ததெல்லாம் எழுதிக்கலாம், இல்ல எழுதணுன்றது கூட இல்ல, இதுல குடிச்சுக்கிட்டீங்கன்னா என் ஆபீஸ்ல பென்சில்ல குடிச்சு அடிச்சுட்டு டைரக்டா கூட நீ என் ஆபீஸ் எழுதி என் ஆஃப் பி எழுதிக்கலாம், புரியுதடிக்கண்ண. ஹெச் டி டி அடுத்தது டி ஹெச், ஏன்னா சில நேரம் இதை எடுத்து எழுதும் போது என்ன பண்ணிருவோம், தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீ அதுலயே குடிச்சிட்டு கூட வெறும் ஆதி எண்ணம் மட்டும் எழுதலாம். பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, டைம் எடுக்குதா இல்லையா, அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏழு, அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் பி எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு ஏழு, ஏழு பை எட்டு, இதுவும் எளிய வடிவில் தான் இருக்கு, சரியா சரி இல்லையா. அடுத்தது மூணாவது சப் டிவிஷன், இங்க கவனி, அதிகபட்சம் ஒரு தலை, மூணாவது அதிகபட்சம், புரியுதா, அதிகபட்சம் ஒரு தலை, சி என்பது அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, என்னது அதிகபட்சம் ஒரு தலை, அதிகபட்சம் ஒரு தலை, அப்ப அதிகபட்சமா, ஏ அதிகபட்சமா போனா ஒரே ஒரு அடி தான் வாங்கணும், அதுக்கு மேல நீ அடி வாங்க கூடாது, அதிகபட்சமா வாங்கினா அதிகபட்சமா பண்ணணும்னா ஒரே ஒரு தப்பு தான் பண்ணணும், அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு கீழே ஒண்ணுதான் இருக்கணும், ஒரே தப்பு தான் இருக்கணும், இல்ல தப்பே இல்லாம இருக்கலாம், புரியுதா, அதிகபட்சமா ஒரு தலை இருக்கலாம், இல்லாட்டி தலையே இல்லாம இருக்கலாம், புரிஞ்சுதாடிக்கணே. அப்ப அதிகபட்சம் ஒரு தலை, தலை எதுல இருக்குதுன்னு பாருங்க, அதிகபட்சம் ஒரு தலை, இங்க ஒரு தலை இருக்கா, ஹெட்ன்றதுதான் தலை, இங்க அதிகபட்சம் ஒரு தலை இருக்குதா, இருக்குதா இல்லையா, அடுத்து இங்க அதிகபட்சம் ஒரு தலை இருக்குதா, அப்ப என்ன அர்த்தம், தலையே இல்லாமலும் இருக்கலாம், தலையே இல்லாமலும் இருக்கலாம், புரியுத புரியலையா அடிக்கண்ணே, அதிகபட்சம் ஒரு தலை இல்லாட்டி தலையே இல்லாம இருக்கலாம். அப்ப சி ஈக்குவல் டு என்னென்ன, ஹெச் டிடி டி ஹெச் டி அதிகபட்சமா ஒண்ணு இல்ல, அந்த ஒண்ணு இல்லாம, அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு எவ்வளவு, நாலு, அப்ப பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், சரியா அடிக்கண்ண, புரியுதா புரியலையா, அப்ப நாலு பை எட்டு, அப்ப சுருக்கலாமா, எளிய வடிவில் கொடுக்கலாமா, என்ன ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு, புரிஞ்சுதா புரியலையா, ரைட்டா. அடுத்தது அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைப்பது, டி டி ஈக்குவல் டு அதிகபட்சம் இரண்டு பூ கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, என்ன எழுதிக்கிறேன், அதிகபட்சம் இரண்டு பூ, இரண்டு பூனா என்ன அர்த்தம், இரண்டு பூனா என்ன, ஹெச் எழுதணுமா டி எழுதணுமா, ஆ டி எழுதணும், என்னன்னா எழுதிக்க அப்படி பிராக்கெட்ல கூட, புரியுதா, அதிகபட்சம் இது வந்து புரிதலுக்காக, ரைட்டா, டீன்றது அதிகபட்சம் இரண்டுனா ரெண்டு டீனா ரெண்டு டீ இருக்கிறதோ அந்த ரெண்டு டீல இருந்து குறைஞ்சு ரெண்டுல இருந்து அடுத்த நம்பர் என்ன குறையிறது, ஒண்ணு, ஒரு டீ இருக்கிறது, புரியுதாடாக்கண்ணா. அப்ப அதிகபட்சம் ரெண்டு அப்படின்னா எது எதுன்னு பாக்கலாம், ரெண்டு டீ இருக்கணும், அதிகபட்சம் ரெண்டு, அதிகபட்சம் ரெண்டு, அதிகபட்சம் ரெண்டு, அடுத்தது என்னது, ரெண்டுக்கு குறைவாக இருக்கலாம், குறைவா இருக்கா, இருக்கா இல்லையா, இதுலயும் குறைவா இருக்குதா, இதுலயும் குறைவா இருக்குதா, அடுத்தது என்னது, பூஜ்யம், புரியுதா, பூவே இல்லாம அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னா இரண்டும் அதற்கு கீழையும், லெஸ் தேன் டு, புரியுதுங்களா, லெஸ் தேன் டு, இந்த புரியுத புரியலையே எடுக்கணும், இரண்டை விட குறைவாக இருக்கணும், அப்ப ரெண்டை விட குறைவு இருந்தது என்ன வரும், ரெண்டும் ரெண்டுக்கு குறைவாகும், சாரி ரெண்டும் ரெண்டுக்கு குறைவாகும், ரெண்டும் ரெண்டுக்கு குறைவாகும், அப்ப ரெண்டு ஒண்ணு பூஜ்ஜியம், அப்ப எதை எடுத்துக்கணும், ஹெச் 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 எடுத்துக்கணும், புரிஞ்சுதா, எது மட்டும் வராது, T
டிடிடி மட்டும் வராது அப்ப ஹெச் 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 அடுத்து என்னது ஹெச் ஹெச் டி ஹெச் டி டி அடுத்து டி ஹெச் டி அடுத்து டி டி ஹெச் அடுத்து என்னது டி ஹெச் 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 டி ஹெச் இதெல்லாம் எழுதணும்னு இல்லை பண்ணி இதுல ஏன்னா நீங்க வந்து கலர் யூஸ் பண்ண முடியாது ஒரே கலர் தான் இது எழுதணும் புரிதலுக்காக நான் கொடுத்தது அப்ப n of d equal to என்னடி பண்ண 7 அப்ப p of d equal to n of d divided by n of s அப்ப n of d எவ்வளவு 7 n of s எவ்வளவு 8 புரிஞ்சதா புரியல புரியுதாடி கண்ண அதிகபட்சம் அப்படினா அந்த என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ அதுவும் அதுக்கு கீழே குறைந்தபட்சம்னா என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ ஒரு பூனை என்ன அர்த்தம் ஒரு பூனை என்ன அர்த்தம் நமக்கு ஒண்ணு அதுக்கு மேலே புரிஞ்சீங்களா ஒண்ணு அதுக்கு மேலே ஆனா கொடுக்கப்பட்ட இங்க கிடைக்கக்கூடிய உறுப்பு எப்படி இருக்கணும் இரண்டுக்கு சமமாகவும் கிடைக்கக்கூடிய உறுப்பு இது கிடைக்கும் உறுப்பு கிடைக்கும் உறுப்பு ரெண்டுக்கு சமமாகவும் ரெண்டை விட கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு புரியுதா ரைட்டா ரைட் இல்லையா நல்லா புரிஞ்சு பொறுமையா செய்யுங்க இந்த மரவரைபடம் போட்டு எழுதினாலும் சரி இந்த டெக்னிக்கை வச்சு எழுதினாலும் சரி கரெக்டா எழுதுங்க சரியாடா கண்ணா இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிக்காத அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் குறைந்தபட்சம்னா எந்த எண் கொடுக்கறாங்களோ இப்ப குறைந்தபட்சம் ஒண்ணுன்னா ஒண்ணு அதுக்கு அதிகம் குறைஞ்சிருக்குதுன்னா அதிகரிக்கணும் குறைந்தபட்சம்னா என்ன பண்ண அதிகரி அதிகபட்சம்னா அந்த நம்பர்ல என்ன பண்ண குறைச்சிட்டு வா ரெண்டு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குறைந்தபட்சம்னு வரும்போது வேற கலர் குறைந்த அப்படின்ற வார்த்தை வந்தா குறைந்தபட்சம்னு வார்த்தை வந்தா என்ன பண்ணணும் நீ அந்த குறைந்தபட்சம்னு எந்த எண் கொடுக்குறாங்களோ அதுல இருந்து என்ன பண்ண அதிகரிச்சுக்கிட்டே போ அதிகபட்சம்னு கொடுத்தாங்கன்னா அந்த அதிகபட்சம் என்ன எண் கொடுக்குறாங்களோ அதுல இருந்து என்ன பண்ணுக்கோ குறைச்சுக்கிட்டே வா ரைட்டா புரியுதா ஏன்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சத்தை அதனாலதான் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றேன் டாக்கண்ணா புரிஞ்சது அடிக்கண்ணா தேங்க்யூ டாக்கண்ணா